வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வெல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் ரியல்மி 8 ப்ரோவை கம்பேர் பண்ணி பார்த்து எந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறோம். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பற்றி வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து ஒரு கேமரா மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தாக்கு வந்து கேவலமாக டேட் லீப் லோகோவாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து இந்த லோகோ போடுறது வந்து பிடிக்கல. பட் ரியல்மி கிட்ட கேட்டால் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரியல்மி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட் இந்த ஃபோன் வந்து நல்லா காம்பாக்டாக வந்து டிசைன் இருக்காங்க. வெயிட் வந்து 176 கிராம் கிட்ட தான் வந்து இருக்குது. 8.1 mm தான் திக்னஸும் இருக்குது. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோ எடுத்திங்கன்னா வந்து கிளாஸ் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து நோட் 10 சீரிஸோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம சேனல் ரிவ்யூக்காக ரெட்மி நோட் 10 வந்து வாங்கியிருக்கோம். ஃபுல் ரிவ்யூ கூடி சீக்கிரம் வரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து டிஸ்பிளேக்கு வந்து வரலாம். ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தாலும் வந்து 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து என்ன கார்னியர் கிளாஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டும் இருக்குது, 1200 nits பிரைட்னஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்னியர் கிளாஸ் பை ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேட ஈஸியாக வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஃபோனோட ப்ராசரை வந்து கம்பேர் பண்ணலாம். ரியல்மி 8 ப்ரோவில் உங்களுக்கு வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் 8 nm ஆக்டர்ஸில் பில்ட் ஆன ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இந்த ப்ராசரில் அட்ரினோ 618 GB வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரும் அதே 8 nm ஆக்டர்ஸில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசர் தான். உங்களுக்கு வந்து அட்ரினோ 618 GB தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 732G பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 5% வந்து அதிகமாக இருக்கும். மித்தபடி வந்து ரெண்டு ப்ராசருக்கு இல்லை பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமராஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ரியல்மி 8 பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த 108 MP கேமரா தான். பயங்கரமாக இந்த கேமரா தான் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. 108 MP சாம்சங் HM2 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 8 MP அல்ட்ராவே 2 MP மேக்ரோ 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP சாம்சங் GW3 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ராவைட், 5 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இங்கேயும் உங்களுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 8 ப்ரோவுக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ், ரியல்மி 2.0 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ், மீ 12 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நீங்கள் வந்து ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆட்ஸ், ப்ளோட்வேர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8 ப்ரோவில் 4500 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 50W சூப்பர் சார்ஜ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 5020 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. மிச்சம் இருக்க சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணால் ரியல்மி 8 ப்ரோவில் உங்களுக்கு வந்து UFS 2.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு IP ரேட்டிங் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8 ப்ரோவில் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்குது, UFS 2.0 ஸ்டோரேஜ் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து IP53 ரேட்டிங்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8 ப்ரோட பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெட்மி நோட் 10 ப்ரோட பேஸ் மாடல் ப்ரைஸ் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் 16000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கேமரா தான் முக்கியம், கொஞ்சம் க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ரியல்மி 8 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிஸ்பிளே தான் முக்கியம், நான் மீடியா தான் நிறையா கன்சியூம் பண்ணேன், கேமிங் எனக்கு ஃப்ரையாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 8 ப்ரோவில் கொடுத்துருக்க அதே சாம்சங்கோட 108 MP HM2 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம்லாம் ஸ்பெக்ஸும் நோட் 10 ப்ரோவில் கொடுத்துருக்க அதே ஸ்பெக்ஸ் தான். என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ரியல்மி 8 ப்ரோவில் சூஸ் பண்ணி, நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அதே கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடைக்கும், கொஞ்சம் லைட்டான பெட்டர் ப்ராசஸிங் பவரும் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்குது. ரெட்மி நோட் 10 சீரிஸோட அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரியல்மி 8 சீரிஸ் அவைலபிலிட்டி வந்து பெட்டராக இருக்குது. பட் வெயிட் பண்ணி ரெட்மி நோட் 10 சீரிஸ் வந்து வாங்க. ரெட்மி வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ரியல்மி 8 சீரிஸை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 10 சீரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.